தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கட்டப்பட்ட ஒரே மாதத்தில் இரண்டு தடுப்பணைகள் சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காமராஜபுரத்திலிருந்து பாலசுப்பிரமணியபுரத்துக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் 15 லட்சம் ரூபாய் செலவில் 100 மீட்டர் இடைவெளியில் இரண்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டன. கட்டுமான பணிகள் முடிந்து ஒரு மாதமே முடிந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையில் தடுப்பணைகள் இரண்டும் சேதமடைந்துவிட்டன. அதனால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தரமற்ற பொருட்களை கொண்டு தடுப்பணைகளை கட்டியதே இந்த நிலைக்கு காரணம் என கிராமத்தினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். பக்கத்தில் எங்க தோட்டத்துக்குள்ள இருக்க ஓடையில தடுப்பாலம் கட்டினாங்க. அதுல வந்து மழை பெய்யாத மழை நல்ல மழை பெஞ்சு பூரா அரிச்சுக்கிட்டு போயிருச்சு. இப்போ பழையபடிக்கு வந்து அதை சரி பண்ணி விட்டாத்தே தண்ணி தேங்கும். நாங்களும் அந்த தண்ணி தேங்கினாத்தே எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வரும்.